He wants to be king. He wants to rule us. He wants to be Lord. People let him in, say, I'll let him be Savior, but they won't let him be Lord. Lord means ownership, rulership. Come into my heart, Lord. Save me from hell, but don't tell me what to do. That's the attitude of the people. என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். நீ என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை
என்னில் தராதிருந்தான் நான் என்றோ அழிந்து விட்டேன். நீ என்னை தேடி வராதிருந்தான் நான் என்றோ தெரியமாட்டவரே என்னோட கவலைகளும் உங்களுக்கு தெரியமாட்டவரே
நான் எதிரூடாக போய் கொண்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறேன். அவர் வாழ்க்கையின் பாதையை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. என்னுடைய சிந்தையில போய் கொண்டிருக்கிறேன் அறிந்து கொண்டிருக்கிறீர். மகத்தான தேவரீர், நீ எங்க மத்தியில் இருப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கே நாங்கள் துதிகள மகிமையை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ எல்லா துதியும் எல்லா மகிமையும் எல்லா கணத்தையும் நீர் எடுத்துக் கொள்கிறார். மகத்தான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனை கர்த்தாவே தேவரீர் முழுமாய் ஆண்டுகளுமையாக கேட்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாவற்றும் எடுத்து அகற்று போடும். உமக்கு வேதனை பண்ணுகிறதான காரியங்கள் எல்லாவற்றும் அகற்று போடும் கர்த்தாவே. உமக்கு பிரியமா இருக்க, உமக்கு உண்மையா இருக்க, உமக்கு உத்தமமாய் சிவிக்க கர்த்தரே உதவி செய்கிறாக. சற்று நேரம் ஆண்டவரே நீர் எல்லாம் பேசுகிறாக. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவர். நீர் வந்து இந்த இடத்தை ஆண்டவர்களுடைய கேட்டுக் கொள்கிறோம். நீர் பேசும்படியாக கேட்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். நீர் எப்பொழுதுமே பார்க்கிற கர்த்தாவே, இரு முனைகளை வேலை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தர் கிருபை செய்யும் கர்த்தாவே. நாங்கள் தெரிச்சுக்கொள்ள உதவி செய்யும் தயவாயிரம் ஆண்டவரே. மனுஷன் ஆயிரம் வார்த்தைகளை பேசலாம், ஆண்டவரே நீர் பேசுகிற ஒரு வார்த்தை எங்களுக்கு போதுமானதா இருக்கும் கர்த்தாவே. அது நிச்சயமாக எங்களை தேற்றும் ஆண்டவரே. அது எங்களுக்கு போதுமானதா இருக்கும் கர்த்தாவே. தயவாயிருக்கிறாங்க. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னுடைய சிந்தையில ஆகத்தாவே இருக்கிற எல்லா போராட்டங்களும் எடுத்து போடும். இந்த கடைசி நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தேவரே தடுமாறாதபடிக்கு எங்க விழுகிறோமோ ஆண்டவரே, தேவரி அந்த இடத்துல தூக்கி எடுக்கிறார்கள் கேட்கும் ஐயா. தயவாய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. உமக்கே துதிகை நமக்கே செலுத்தி கர்த்தரா இயேசு நாமத்தை செபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். பாதையில ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அவன் தவறி விழுந்தாலும் கர்த்தர் அவனை மறுபடியாக தூக்கி நிறுத்த அவர் கடமைப்பட்டவராக இருக்கிறார். ஆனால் அதே மனிதன் அந்த கடமையின் பாதையிலிருந்து வழிவிலகி வெளியிலே போய் விழுந்தான் என்றால் அவன் திரும்ப வருவதற்கு வாய்ப்பில்லை. அது அவனாக தான் எந்திரிச்சு அவன் முடிவெடுத்து அவன் வர வேண்டும். அவன் கடமையின் பாதையில ஒருவன் ஒருவேளை வழி தவறி ஆனால் சதுசேயர்களோ அவரின் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு அவரை வெறுப்பேத்தி அவங்கள பார்த்து ஒரு திட்டி பிரியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு முன்பாக உங்களுக்கு நீங்க தப்பித்துக் கொள்ள முடியாது. என்ன பேசுறீங்களே, கூட பேசுறீங்களே, எழுபது பின்னாடி ஒருத்தர் வராரு. அவர் என்னை காட்டிலும் பெரியவர். அவருடைய பாதரட்சங்களை அதனுடைய வாரை கழுட்டுவதற்கு நான் பார்த்துருவாங்க கிடையாது. அவன் தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் அதிகமாக பொறுமையும் கலையும் வேண்டாம் ஒன்ன பிரிக்க போற கலை எடுத்துட்டு போய் விதமாக அதை சுட்டடிக்க போகிறார். தூட்டு கூட பெருசா ஒரு இது வச்சிருப்பான். என்னது அடையாளத்தை என்ன போகும்பொழுது அங்கிருந்து தூர் தொடர்ந்து அவர் அந்த பைனாக்குலர் வச்சு பாக்குறாரு. பைனாக்குலர் வச்சு பார்க்கும்போது ஒரு 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 ஆட்டுக்குட்டி நினைக்கிறேன், ஆடுல மான், மான் வந்து தண்ணி குடிச்சுன்னு இருக்கு. நினைக்கிறேன் ஆடு தண்ணி குடிச்சுன்னு இருக்கு, தண்ணி குடிச்சுன்னு ஆடு திடீர்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நடுக்க விட ஆரம்பிச்சுட்டேன். நடுக்குது, கை காலெல்லாம் உதறுது, உடம்புலாம் உதறுது. திருதர்சி உணர்ந்து ஏன்டா இது உதறுது அப்படின்னு ரொம்ப க்ளோஸ் பண்ண பாக்குறாரு. என்ன காரணத்துக்கு அது உதறுது? நல்லா இருக்குது அந்த ஆட்டுக்குட்டி, அது திடீர்னு உதறுது.
ஏனா வந்து உண்மைப்படுத்து சுத்தி சுத்தி பார்க்க உணர்ந்தல கடைசி உரத்துல பயணப்பட திருப்பி பார்க்கும்போது ஒரு சிங்கம் கரெக்டா வந்து அதை வந்து அதை அதை பிடிக்கிறதுக்கு பாயறவன வேகத்துல இருக்கு அந்த ஆட்டுக்குட்டி அந்த சிங்கம் இருக்கிறத பார்க்கல ஆனா அது இருக்குதுன்னு அந்த சரீரம் அதுக்கு சொல்லுது அதோட சுபாவம் அதுக்கு போதிக்குது என்ன போதிக்குதுன்னா ஒரு சிங்கம் வந்து காத்திருக்குது சாப்பிடறதுக்குன்னு ஆமே அதனால யோவான் சொன்னது அங்க இங்க வராது இங்க ஒரு ஆரம்பிச்சிச்சு எடுக்கட்ட ஆரம்பிச்சிச்சு அதே சுபாவம் இருக்கு போதிக்குது ஆமே உலகத்துடைய பாவத்தை சுபாவம் இருக்கு அந்த ஆட்டுக்குட்டி இங்க இருக்குற இங்க எங்க அந்த மத்தியல தான் இருக்குறாரு ஆமே ஆனா இந்த பசங்க பண்ணது எப்படினா தூட்டு கூட தன்னோட கையில இருக்குது அவர் கோதுமையவே கலையறனா பிரிச்சி அந்த சுட்டரி பாரு கொஞ்சம் கவனிங்க ஆதே ரெண்டே பிரிச்சி சுட்டரி பாரு அப்படி பலமா பசங்க பண்ணாரு கிட்ட அந்த வர 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 அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறார் என்ன பாக்குறாரு புறாவை போலவிதமா பரிசுத்தவன் மேல இறங்கத பாக்குறாரு இறங்கத பார்த்தவன புடி கொண்டார் யோர்தான் உலகத்தோட பாவத்தை சுமந்த ஏறவாட்டு குட்டி முடிவுக்கு வந்தவர் ஆனாலும் வந்து அவருக்கு இன்னும் முழுமையான அந்த இது வரல ஏன்னா இவருதான் பரம பிரசங்க எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு என்ன காட்டுல பெரியவர் பயங்கரமானவர் அப்படின்னு பட்டாரு ஆனா கசை வந்தது எப்படி வந்தாரா தாழ்மையா தலை குஞ்சுன்னு பெரிய ஆட்கள் கிடையாது கூட்டம் கிடையாது கையில தூட்டு கிடையாது உணவு கிடையாது சாதாரண ஒருத்தர் வராரு இதை பார்த்தாலே இவருக்கு டவுட் வந்துச்சு உண்மையிலே மேசியா தானா இல்லையா ஆனா நான் கத்த விடாமத்துல இவர் கடாயத்துக்கு கொடுத்துட்டாரு புறாவை போல யார் மேல இறங்குறேனோ அவரே நான் தெரிந்து கொள்ள போற பாத்திரம் அவர் இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்திருக்க போற ஆனா முடிவு வந்தாலும் இவர் வழி கிடையாது இப்ப அவர் வேற இவரு எதை பார்த்தா இப்ப அதை நம்ப முடியாது கண்ணுடைய பார்த்தா நம்ப முடியாது எதை நம்புனா கத்தவருக்கு தரிசனத்தை காமிச்சாதான் நம்பற இருக்கு அந்த முடிவுக்கு வந்துட்டாரு நம்பிக்க இவர் தான் அவரு ஆமே இப்போ இனிமே சொல்லிட்டா நான் சிறுகவும் அவர் பெருகும் பெருகட்டும் இனி அவருடைய வேலை முடிவு போகுது அவர் எடுத்துக்கொள்வார் அப்படி சொன்னவரு நல்லா இருந்தார் யோவான் சாமி ஆனா எப்போ அவர் தூக்கிட்டு போய் ஜெயில போட்டாங்களோ ஜெயில போனதுக்கு அப்புறம் அவர் போயிட்டு அந்த டவுட் வருது என்ன டவுட் வருது உண்மையிலே வருகிறவர் இவர் தானா இல்ல வேறு ஒருவர் வருவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்க வேண்டுமா நான் எதிர்பார்த்தது தூண்டு கொள்ள கூடிய தன்னை கையில வைத்துக் கொண்டு கோதுமை கலையை கண்டாய் பிரித்து இந்த பரிசேகர் சௌசேகரன் காலி பண்ணுவார் நினைச்சிருந்தேன் ஆனா வந்தவர் பார்த்தா ரொம்ப தாழ்மையா எளிமையா பெருசா ஒண்ணுமே கிடையாது சாதாரண ஒருத்தர் வந்திருக்காரு ஆகத்துக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லையே அப்புறம் அவர் ரெண்டு சீசர்ல கூப்பிட்டு போய் அவர்கிட்ட கேட்டுவா என்னது வருகிறவர் இவர் தானா அல்லது நாங்கள் வேறு காரணம் காத்து கொண்டிருக்க வேண்டுமா அவர் சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேர் போறாங்க உத்தம ஊழியக்காரர்கள் யோவான் சாமியுடைய பேச்சை கேட்டு போறாங்க எங்க போறாங்க தேசிய இடத்துல போறாங்க அவர் அங்க ஊழிய செஞ்சிருக்கிறார் கூட்டம் நடந்துக்கிறாங்க அவன் அவர்கிட்ட போய் கேக்குறாங்க ஐயா நாங்கள் யோவான் சாமியுடைய ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி மாஸ்டர் எஜமான் கேட்க சொன்னார் வரிக்கிறது நீ தானா அல்லது நாங்கள் வேறு ஒரு காத்து கொண்டு இருக்க வேண்டுமா அவர் சொன்னார் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏச்சு போறாது ஏழு ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் ஒன்பது மணி ஒன்பது மணியில கூட்டம் வச்சா அது வரைக்கும் காத்துக்கு ஆமே ஏன்னா அப்பதான் தெரியும் யாரு நீ வந்து பாதியில வருது டீ குடிக்கிறது கொட்டையம் போறது பண்ணு சாப்பிட்டு கொட்டையம் போறது கடல ஏச்சு போறது வரதுன்னா எங்க அது கண்டுபிடி முடியும் கூட்டம் முடிவு வரைக்கும் உட்கார் நான் சொல்ல திருக்க சொல்றாரு கூட்டம் முடிவு அவர் கூட தான் சொன்னாரு கூட்டம் முடிவு வரைக்கும் உட்கார் ஆமே கூட்டம் முடியுது ரெண்டு பேரும் கூப்பிடுற வாங்க என்ன பாத்தீங்க நடக்கிறது புரியும் இருக்கிறதுலயே
மிக மோசமான ஒரு கேள்வியோ விதமாக யோவான் சாரன் கர்த்தரை குறித்து கேட்டான். அவன் எஸ் ஆமென் இயேசு பண்ணக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டான். யார கர்த்தமலே ஒரு சந்தேகப்பட்டு கேட்டான். யோவான் சாரனர் வருகிறவர் இவர் தானா இல்ல வேறு ஒருக்கா காத்து கொண்டிருக்க வேண்டுமா அப்படின்னு. அது எப்படி இருக்கா எல்லார் மத்தியிலும் வந்து அவரே வந்து ரொம்ப கீழ்த்தரமா கீழே தள்ளுற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. ஆமென் அவங்க போனதுக்கு அப்புறமா கர்த்தருக்கு திரும்பி எதை பார்க்க விதமாக மனாந்தரத்துக்கு போனீர்கள் பாருங்க. அவரு கர்த்தா இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த மிகப்பெரிய தருணம் அது. அவர் மாத்திரம் எந்த ஒரு மனுஷனுக்கும் மிக கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தருணம் அது. எது அவர் நினைச்சிருந்தா அங்கே யோவான்ஸோட பேரை டேமேஜ் பண்ணிருக்கலாம். யோவான்ஸோட பேரை கெடுத்து நாசம் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் வந்து கெடுக்கிறது கிடையாது, அவர் அழிக்கிறது கிடையாது, அவர் கட்டி எழுப்புறவர். ஆமென். அவர் அடிக்கிறதுக்காக வரல. சந்தேகப்பட்டான் ஒரு தீர்க்க தரிசியா அப்படின்னு சொல்ல மிகவும் மோசமான ஒரு கேள்வி கேட்டான். ஆனா கர்த்தர் அவனை குறித்து மிகவும் மகத்தான ஒரு வார்த்தை சொல்றார். யோவான் நிக்க வச்சுட்டு அறிமுகப்படுத்தல. அந்த மாதிரி எதை பார்க்க இவரை வனாந்தரத்துக்கு போனீர்கள், காற்றினால் அசைகிற நாணலை பார்க்க போனீர்களா, இவன் ஸ்திரீகளுக்குள்ளே பெரியவன் என்று அந்த மாதிரி அறிமுகப்படுத்தல. யோவான் சனன் காய்ச்சல கிடையாது, அவனோட ரெண்டு சீசன்ல காய்ச்சல கிடையாது. பொதுமக்கள் சொன்னா எதை பார்க்க போறீர்கள், அதுதான் நம்முடைய தேவன். மனுஷன் தேவனோடு கூட அதிகமாக அந்த ஒற்றுமையில் இருந்தான். ஆறாமும் ஏவான் ஆதியில தேவனோடு கூட மிகவும் கடுப்பு இருந்துச்சு. குடும்பமே சரியா இல்ல, பிரச்சனை. ஒரு மிருகம் சிங்கம் வந்து மான் அடிக்குது, கூப்பிட்டு இதெல்லாம் இல்லாத ஒரு பட்டணம் எங்க இருக்கு, இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் எங்க இருக்கு. நான் கேக்குறேன், ஆபிரகாமுக்கு அந்த வாஞ்சையும் அந்த எண்ணமும் எப்படி வந்தது தெரியுமா? வாஞ்சையெல்லாம் சும்மா வராது, அந்த எண்ணம் எல்லாம் சும்மா வராது. ஏற்கனவே அப்படி ஒரு காரியம் இல்லாமல் ஒரு எண்ணமும் வராது. அவன் ஒரு வாஞ்சை இருக்கிறது என்றால் அப்படி ஒரு இடமானது இருக்க வேண்டும். அப்படி ஒரு இடம் இல்லாமல், அப்படி ஒரு தேசம் இல்லாமல்
நிச்சயமாக அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கார். ஒரு வாஞ்சை இருக்குதுன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு கேள்வி இருக்குதுன்னா திருக்க சொல்ற அர்த்தம் என்ன? பதில் இல்லாமல் கேள்வி இருக்கார். அந்த கேள்விக்கான பதிலை திருக்க முடியாத காரியம் இல்லாமல் கேள்வி வரா. எந்த ஒரு கேள்வியுமே பதில் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. எந்த ஒரு வாஞ்சையுமே அந்த வாஞ்சை நிறைவேற்ற காரியம் இல்லாமல் வாஞ்சை இருக்காது. மனுஷனுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லாமல் இருக்காது அந்த வாஞ்சி. இந்த வாஞ்சை எதை நிரூபிக்கிறது? திருக்க வாஞ்சை எதை நிரூபிக்கிறது? சும்மா வராது. எப்படி அந்த வாஞ்சை வரும்? எப்படி அது என்ன வரும்? அப்படி ஒரு இடம் நிரூபிது. ஆபிரகாம் நிரூபித்தார். ஏன் ஆபிரகாம் ஏன் உட்கார்ந்து பாபிலோன் அந்த தேசத்துல கழிவுல உட்கார்ந்து பாறையில உட்கார்ந்து ஏன் இப்படி தேசம் இருக்கு? ஏன் அப்படி குடும்பம் இருக்கு? ஏன் அப்படி மோசமா இருக்கு? ஏன் ஒற்றுமை இருக்காதா? ஏன் சண்டை சச்சரவு நடக்குது? ஏன் இப்ப காரியம் நடக்குது? எதை நிரூபிக்குது? இதெல்லாம் இல்லாத ஒரு பட்டணம் ஒண்ணு இருக்குது. இப்ப எல்லாம் இல்லாத ஒரு இடமானது இருக்குது. எல்லாமே ஒற்றுமையா இருக்கிற ஒரு இடம் ஒண்ணு இருக்குது. மனிதன் கொண்டிருந்த ஐக்கியமானது எப்பொழுது உடைந்ததோ அப்பொழுதே அவன் மற்றவர்களோடு கொண்டு தான் ஐக்கியத்தை உழைத்து போட்டான். கேக்குறீங்களா? ஆமே. அது என்னோட தீ. எப்பொழுது மனிதன் தேவனோடு கொண்டு தான் ஐக்கியத்தை உழைத்து போட்டானோ, எப்பொழுது அந்த ஐக்கியத்தை எழுந்து போனான் அவன், அப்பொழுதே அவன் சக மனிதர்களோடு விசுவாசியோடு சபையில் விசுவாசிகளோடு சேர்ந்து இருக்கிற ஐக்கியத்தை அவன் உழைத்து போட்டான். ஒரு தேவனோடு கூட பரிபூர்ணமான ஐக்கியமானது அதன் பிறகு அவன் குடும்பத்தில் ஐக்கியமானது உழைக்கப்படும். எப்படி சொல்லலாம்? அந்த சபையில் இருக்கிற ஐக்கியமானது உழைக்கப்படும். அந்த இசைவு போயிடுச்சு. என்ன அந்த இசைவு? ஹார்மோனி. அந்த ஹார்மோனி இசைவு இசைந்து போகிறதான காரியம். அவன் வேற இருந்தான், வேற நான் பெரியவன், நீ பெரியவன், நீ சின்னவன், நான் சின்னவன், நீ பெரியார், நான் பெரியார், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
They were one. One day. Kata bila payda. Ayo mulai. Ayo payda. Kata bila bawa manusia unda ayo mulai. Abang anum pinu naga payda. Ada. Abang one day ayo. Anum pinu naga payda. Mana pati kah milu tiara masing tu leh. Dewa sahaja ayo payda. Anum pinu naga payda. Abang ni anak tu, anum pendu bahagai. Ada masing ni. Abang ni, abang ni hero jenama masing. Abang ni, dewa sahaja lagu sisita. Abang ni, dewa sahaja lagu sisita. Anum pendu bahagai abang ni sisita. Ah, iba abang ni apa? Abang anum pendu bahagai apa? Abang ni, dewa sahaja lagu sisita. Abang. Anu berdua kerana, awal unda aja, bersama, ada unda aja, anu berdua, feminisme maskulin berdua me, sendu, unda madika itu perik berdaan, ada awin seliru, unda madika itu kata guru akhirnya itu awin seliru, amen, berdua itu, mana berdua berdua lagi kerana, berdua berdua masih sikit, unda madika itu orang ramai, unda madika itu orang ada memang perik le. One of the other person. Ader pergilah, mandai, nade, panjat ter, hal itu bilang ader ter, kayu macam mana sehingga dengan hal kerja, adikal kita pernah, rata mandi kat ter, mandi mak ter, dewa mandi lindu manusia gundaki, nak kena, kau ni kan, dah mula lah tu, adikal ter lah panjat ke perda, mana guru aku perda mana, dah awin sehari rumah kita, an, ada, anu penuh mak kita ada. Amen. Amen. Our Deva Saila Amen. 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 Adri end of Kareme Gare. End of Kareme Gare. Our Deva Saila Amen. Buddha the Gatha. You know that the Gatha, Monday Pandar the Gul, Allah, Katha Bill Maga. Who will the Rima Monday Earthquake? Rendah orang yang ada pada Adam, abidu makan dah rendah.
எந்த ஒரு அசைவும் கிடையாது. சேர்ந்து போன ஒரு சரீரமாய் எந்த சீவனும் கிடையாது. முதலாவது அதிகாரத்தில் படைத்ததான உருவாக்கியதான ஆணும் பெண்ணுமாகிய அந்த ஆவி சரீரத்தை அது எழுந்து அதோட நாசியில ஊதினார். அது நாசியில ஊதினார். அது உள்ள போடுறது லிவிங் ஸ்டோன் ஜீவாத்மாவானது ஜீவனை பெற்றுக் கொண்டது. அவனுக்குள்ளாக இருந்தது உபபொருள் அவர் எடுக்கப்பட்ட சரீரமானது உபபொருள். ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளதான் அதிகாரத்தில் படைக்கப்பட்டது தேவன் மனிதன விதமாக உண்டு பண்ணினார் மணியிலிருந்து அதிகாரத்தில் உபபொருள் பின்பு தேவன் அவர்களை நோக்கி அவர்களை பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி அவர்களுக்கு சிட்டிக்குள்ள வழியை தவறி நாம் இதுவாக வந்தோம். வழி தவறிதான் நாம் பிறந்தோம்.
வழித்தவிதான் அந்த பூமியில வந்தோம். வழி தப்பி அதாவது மாத்தி பையன் வேற வழியில தான் வந்தோம். வேற வழியில தான் அதுமா ஏவாள் வந்தார். ஆனா ஏவாளுக்குள்ளாக கர்த்தர் வைத்தது அது பை ப்ராடக்ட் கிடையாது. அது தேவனுடைய கைவேலை, தேவனுடைய சிருஷ்டிப்பு. அவன் தேவனுடைய சாயல். அவன் இப்ப தேவனுடைய சாயல் ஏவாளுக்குள்ளாக இருக்குது. தேவனுடைய சாயல் ஆதாமுக்குள்ளாக இருக்குது. அவன் எப்பொழுது தேவனுடைய சாயல் அவர்கள் இருவருக்குள்ளாக இருந்ததோ அவர் இருவரும் ஒருமனை பாட்டுக்குள்ளாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல எப்பொழுது தேவனுடைய சாயல் அவர்களாக இருந்ததோ அவர்கள் தேவனோட கூட வந்த ஒருமனை பாட்டில் இருந்தார்கள். தேவனோட கூட ஐக்கியத்தில் இருந்தார்கள். எப்படிப்பட்ட ஐக்கியம் தெரியுமா? அது அவன் சாதாரணமா கத்திருந்தால் கூட பேசுகிறதான காரியம். அது சாயங்காலத்துல கத்தர் அவங்களுக்கு வந்து அப்படிமாங்க சாதாரணமா சம்பாஷிக்கிறதா நேரம். அது அவன் நார்மலா எப்படி நம்ம பேசணும் அந்த மாதிரி எப்படிங்கிறான். அவன் எப்படி நல்லா சாப்பிட்டியா, எப்படி இருக்குது இடம், எல்லாம் நல்லா இருக்குதா, சாதாரணமா சகஜமா, எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது, நாளைக்கு எந்த கொஞ்சம் கவலை கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயோ நாளைக்கு என்ன ஆயிடுமோ, இங்க உட்காந்து யோசிக்கிறது, நாளைக்கு என்ன ஆயிடுமோ, ஏஜ் ஆயிடுமோ, அந்த மாதிரிதான் நேரம் ஆளா பார்ப்போம். அவன் எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வேறு சிந்தனை அவசியம் கிடையாது, சமாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த தொல்லையும் கிடையாது. ஆளா ஏன் தேவனோட ஐக்கியத்தை கொண்டு இருந்தான். எப்படி அந்த ஐக்கியத்தை தேவன கொண்டு இருந்தான், அவனுக்குள்ள அந்த தேவோட சாய் இருந்ததுதான். அவனுக்குள்ள தேவோட சாய் இருந்தது, அவனுக்குள்ள தேவோட சாய் இருந்ததுனால கர்த்தர் அவிமாவோட கூட ஐக்கியத்தை கொண்டு இருந்தான். He was one with God. தேவனோட கூட ஒன்றா இருந்தான். கர்த்தருடைய நோக்கமும் கர்த்தருடைய குறிக்கோளும் எப்பொழுதும் அதுதான். தேவன் மனிதனோட கூட ஒன்றா இருக்கிறது என்பது தேவன் நோக்கம். ஆமென். பாருங்க அது தேவனுடைய முதலாவது கிடையாது. ஒன்னஸ் கர்த்தரோட ஒன்றாய் பாடனால் மற்றவர்கள் வந்த அந்த ஒன்னஸ் அவனுக்கு இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறது கர்த்தரோட ஒன்றாயிருந்தது. ஆதாம் கர்த்தரோட ஒன்றாயிருந்தான். ஆதாம் கர்த்தரோட ஒன்றாயிருந்ததால் தன்னோட மனைவியோட ஒன்றாயிருந்தான். தன்னோட மனைவி ஆதாமோட ஒன்றாயிருந்ததுனால அல்லது அவர் கர்த்தரோட ஒன்றாயிருந்ததுனால ஆதாமோட கூட ஒன்றாயிருந்தார். குடும்பத்தில் எந்த பிரச்சனை கிடையாது, எந்த தொல்லை கிடையாது, எந்த கவலையும் இல்ல. ஒற்றுமை இருந்து ஒற்றுமை இருந்தா மாத்திரமே கர்த்தர் இறங்குற. ஆமென். இல்லனா இல்லவே இல்ல. கர்த்தர் இல்ல, there is no god. கர்த்தர் இல்ல. ஒண்ணே ரெண்டே ரெண்டு சக்திகள் தான், ஒன்னு தேவன் ஒன்னு பேய். இதுக்கு இடையெல்லாம் கிடையாது. எப்படி இப்பொழுது அந்த அந்த ஐக்கியமான உடைக்கப்படுது பாருங்க. பிசாஸ் வந்து மேல விதமாக ஜெயிக்கல, தோத்துனான். ஏங்க பரத்துல அவன் போராடி பார்த்தான், இருக்கு அவன் தேவனாக இருக்க வேண்டும் என்று சண்டை போட்டு பார்த்தான், எல்லாருமே வஞ்சித்தான். அவன் பக்கமா இழுத்து கொள்ள ட்ரை பண்ணான், மூணு ரெண்டு பக்கம் தூதுக்கு அப்பக்கம் இழுத்துருந்தான். ஆனா நீங்க அவனும் அப்படி யாரு காபியரும் இவங்கெல்லாம் சேர்ந்து அவன் அங்கிருந்து எட்டி வச்சு கீழே தட்டான். கீழே வந்த பிறகு அவனை சித்தம் மாறல, அவன் என்ன மாறல, அவன் இன்னும் தேவனாக இருக்க வேண்டும் என்று அவனோட நோக்கம். அதனால என்னென்னமோ திட்டங்களை போடுறான். இப்ப அவனோட நோக்கமும் குறிக்கோள் என்ன, எப்படியாவது இவனுடைய ஐக்கியத்தை உடைக்கணும். அவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆதாமை மாத்திரம் ஏவாளை மாத்திரம் ஒரே ஒரு வார்த்தையை அவிசுவாசிக்கும்படி செய்வான்.
அதுதான் அவர் செஞ்சார். பாருங்க முழு தேவனுடைய வார்த்தை கிடையாது. தேவனுடைய வார்த்தையில ஒரு பாகத்தை ஒரே ஒரு வார்த்தை நூறு ஒரு பர்சன்ட் அவிசுவாசி முறையாக செஞ்சான். ஏமாறு அவிசுவாசி முறையாக செஞ்சான். அப்படிதானே என்னது உடைக்கப்படும். ஐக்கியம் அறிவித்தவன் நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனி நீ புசிதாயோ? புசிக்க கூடாது என்று சொன்ன கனி புசிதாயோ? ஆமாயா, பாருங்க தேவனோடு கூட இருக்க அந்த ஐக்கியம் உடஞ்சு போச்சு. இப்ப தேவனோடு கூட ஐக்கியத்தை உடைச்சதால இன்னும் கர்த்தர் ராஜா பார்த்து கேட்கிறாரு, ஏன் இப்படி செஞ்ச? தேவனோடு கூட இருக்க ஐக்கியம் உடஞ்சு போச்சு. ஒருத்தர் தேவனோடு கூட இருக்க அந்த ஐக்கியம் ஒன்றிச்சு, அந்த ஒன்னஸ் போயிச்சு. போயிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, வந்து கேட்கும் பொழுது என்ன பண்றான்? படி தூக்கி அந்த அம்மா மேல போடுறான். இப்ப குடும்பத்தில் இருக்கதான அந்த ஒற்றுமையும் போயிச்சு, அந்த ஒன்னஸ் சொன்ன ஃபெலோஷிப் அந்த ஐக்கியம் போயிச்சு. இப்ப கத்த கேட்கிறாரு, யாரு எவ்வளவு பார்த்து கேட்கிறாரு மனுஷன் ஒருபோதும் என் சகோதரன் உத்தமன், அவன் என்னோட விசுவாசி உத்தமன்,
எவன் டீக்கன் உத்தமன், எவன் ஊழிக்கார் உத்தமன், அவனா தவறு பண்ண ஆண்டவரே எல்லாம் செஞ்சது நான்தான். நான் தான் அவர் புசிக்க முடியாம கொடுத்துல, அவர் எனக்காக தான் செஞ்சாரு, என்ன காப்பாத்துக்காக தான் அவர் பண்ணாரு, எனக்காக தான் இதை பண்ணாரு, எனக்காக தான் இந்த இடத்தை விட்டாரு. அப்படிதான் செஞ்சிருக்கணும். ஏவாள் ஆனா அப்படி செய்யல. ஏவாள் ஏவாள் அப்படி செய்ய முடியல. காரணம் என்ன? தேவனோட ஐக்கியமானது ஏற்கனவே உடைக்கப்பட்டுச்சு. அவன் ஒரு வார்த்தை அவிசுவாசத்தினால தேவனோட ஐக்கியமானது உடைஞ்சிச்சு. தேவனோட கூட ஐக்கியம் உடைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்கா வர்த்தமான ஒருத்தர் வர்த்தமான ஒருத்தர் வர்த்தமான ஒருத்தர் கடித போட்டுக்கிறான். எப்படிங்க ஆண்டவர் இருக்கும்போது எப்படி அந்த மாதிரி ஒரு காரியமானது வரும்? நான் தான் உதாரணத்தை கொடுத்தேன். அவன் மகத்தான உதாரணம், அந்த யோவான் உதாரணம் கொடுத்தன. அவர் அந்த மாதிரி பண்ணலையே, அவர் அந்த மாதிரி செய்யலையே. அவன் யாருமே இல்லாத போது கூட யோவான் சாரணம் இல்ல, எதுவுமே இல்ல, அப்போ சொன்னாரு ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவன் இவ்வளவு மாதிரி ஒருத்த கிடையாது. அவன் பார்த்தா இவருக்கு விரோதமா காரியங்கள் பேசுறான். ஒருங்கிறவர் இவரு தானா? போய் கேட்டோம், வேற யாரும் வரணுமா? கேட்டோம். சுகம் வராமல் இருப்பதற்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. அபிஷேகம் சபையில வராமல் இருப்பதற்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. எழுப்புதலான திருட வராமல் இருப்பதற்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. கொலை ஏமாறு தான் ஆண்டவர் இருக்குது. என்ன ஏமா? அவர் மருமாவை நிரூபிச்சு காமிச்சா நான் தான் ஆதாம். முதலாவது ஆதாம் போட்டு போல நான் சொன்னேன், கத்தரிச்சு நான் அப்பேற்பட்ட ஒரு ஆதாம் மருமா கொண்டுருக்கவே நடந்து
அவர் எல்லாரும் படிக்க அவமான பண்ணிட்டார் அந்த ஆதாம் நிரூபிச்சுக்காம சார் நிச்சயமாக அந்த மனுதான் தேவன் வந்து தீர்வு என்ன சொல்லுவா அவர் எந்த தப்பும் பண்ணல அவர் எந்த தப்பும் பண்ணல அவர் அறியாமை அவர் எந்த குற்றவாளத்துல இல்ல அவங்களுக்கு தான் கேட்கப்படும்
அவன் இன்னைக்கு மறுபடியும் அதே கர்த்தர் வந்து கேட்கிறத வச்சுங்க, ஏன் இப்படி செய்த நீ, ஏன் இப்படி பண்ண நீ, ஏன் இப்படி பண்ண நீ கெட்டவன மனுஷன். அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அதனாலதான் டேச்சு ரொம்ப கஷ்டமாச்சு, ரொம்ப துக்கத்துல போயிட்ட, ரொம்ப வாடி போயிட்ட, ரொம்ப பாதம் வந்துச்சு, ரொம்ப அழுத்தம் வந்துச்சு. அதே காரணம், அதே ஏவாளம் காடுது, அதே ஏவாளம் இல்ல, இவன் விழுந்து போகாத ஒரு ஏவாளம். அவன் நீங்க சொல்லலாம், எப்படிங்க இவ்வளவு ஆணித்தனமா சொல்றீங்க, அது கர்த்தர் ஏற்கனவே யோகத்துக்கு சொன்னா அனுபவிச்சிட்டாரு, எல்லாவற்றையும் திரும்ப அழிப்பேன்னு சொல்லிட்டு, எதெல்லாம் இழக்கப்பட்டதோ எதெல்லாம் போனதோ அதெல்லாம் அவருக்கு திரும்ப அழிப்பேன் சொன்னார் கர்த்தர். ஆமே, நான் பிரியமானவர்கள் கர்த்தரோடு கொண்டு இருக்கதான் ஐக்கியமானது. ஒரு மனுஷன் கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தை கொண்டு போனா எப்படி ஐக்கியத்தை கொண்டு இருக்க முடியும்? கர்த்தர் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் நம்பும் பொழுது அவன் தேவனோட ஐக்கியத்தை கொண்டு இருக்கிறான். இந்த வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையில அவிசுவாசி போனா, ஏதாவது ஒரு வார்த்தை தொண்ணூத்தி 90%38 வருஷம் ஆட்சி செய்த 38 வருஷம் அவன் ஆட்சி நேரத்தில் சமாதானமாக இருந்தது, எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. காரணம் நடுவர் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எத்தியோப்பியிலே கர்த்தர் ஜெயித்து கொடுத்தார், அநேக தேசங்களில் அவனுக்காக ஜெயித்து கொடுத்தார். அவன் எது பார்த்தாலும் கர்த்தர் போய் கேட்பான், 100% கர்த்தர் சொல்ற, கர்த்தர் ஒப்பனை சொல்ற, ஆசாவே நீ என்னோட கூட இருப்பாயானால் நான் உங்களோட கூட இருப்பேன், நீ என்னோட கூட நடப்பாயானால் நான் உங்களோட கூட நடப்பேன், நீ என்னை கைவிடுகிற நானே நான் உன்னையும் கைவிடுவேன். கர்த்தர் ஆசாவுக்கு நேரடியாக பேசின வார்த்தை. 38 வருஷம் சாட்சியோட ஜீவிதம், உத்தரவா ஜீவிதம், சமாதானத்தை ஜீவிதம், 38 இயர்ஸ் ட்ரெயின் அவனோட ஆட்சி. கடைசி என்ன பண்ணிட்டான், எப்பவுமே எது வேணாலும் கர்த்தர் கேட்பான். ஆனா திடீர்னு ஒரு நாள் இஸ்ரவேலோட ராஜா, இஸ்ரவேல் தேசத்துல எல்லாம் வந்து யூதர்களை வெளியே சுத்து போட்டு மதுரையில கட்ட ஆரம்பிச்சான். இவங்க வெளியில வரக்கூடாது படிக்கு, மதுரையில் கிடையாது 45 சிட்டிஸ், இவங்க வெளியிலே போக கூடாத படிக்க ஒரு பட்டணத்தில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ராஜா என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, என்ன பண்ணிருக்கோம், தேவனிடத்துல தான் கேட்டிருக்கோம். இவன் அதுக்கு பதிலா இவன் என்ன பண்ணான், தேவனை விட்டான், தேவனை வார்த்தையை விட்டான். இப்ப என்ன பண்ணான், நேரா சீரியனோட ராஜா இடத்துல போறான். சீரிய ராஜா இடத்துல போய், அது நல்லா இருக்குல்ல, சீரிய ராஜா இடத்துல போயிட்டு அவங்கிட்ட ஒப்பந்தம் பண்றான், உனக்கு வெள்ளியும் பொண்ணும் நான் தன்னு தருகிறேன், நீ இஸ்ரவேலோட கொண்டு இருக்கிறதான உடன்படிக்கை நீ உடச்சு போடு, அக்ரிமெண்ட் நீ உடச்சு, அவங்களோட பண்ணி சண்டை போடு, அப்பா விட்டு போட்டு போன. இவன் சீரியிட்ட போய் சொன்னா, சீரிய ராஜா போய் அவன் சண்டை போட்டு இஸ்ரவேல் கொத்தடிச்சு அந்த பட்டணத்தை ஸ்டாப் பண்ணான். கட்டாம கட்ட சொன்னாரு, நீ என்னோட கூட நடக்கும் நாளே தான் உன்னோட கூட நடப்பேன், நீ என்னை விடுவினாலே நான் உன்னை விடுவேன். அவன் விட்டான் கர்த்தரை, கர்த்தரோட விட்டார். 38 வருஷம் சமாதானத்தை ஆட்சி செய்தான் ஆசா. அதன் பிறகு அவன் கால்கள் ஏதோ குஷ்டம் வந்து வியாதிப்பட்டு அடுத்த 2 வருஷம் ரொம்ப சமாதானமே இல்லாம தேசத்துல சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே அவன் செத்து போனான் ஆசா. ஆசா வேற யாரும் கிடையாது, யோசபாத்தினுடைய தகப்பனார் ஆசா. போய் சண்டை போட்டு அந்த இடம் நம்மளுக்கு சொந்தமானது, சண்டை போட்டு அதை எடுத்துக்கலாம். யோசேப்பு பார்த்தா ஏற்கனவே பார்த்திருக்காரு அவங்க அப்பா கிட்ட. ஆமே, கர்த்தரை விசாரிக்காம நேரா போய் சீரியராஜா கிட்ட பேசுறேன்னு நடந்தது அவங்க அப்பாவுக்கு தெரியும், தேசத்துல நடந்து தெரியும்.
அவன் யோசபாத்தின் ஆண்டவனாய் ஆபத்தை சொல்றான். தேசத்துல ஒரு திருக்குதிசை இல்லையா? சண்டை போடாமா இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு திருக்குதிசை கிடையாது. இருக்கிறாங்களே எங்க 400 பேர் இருக்கிறாங்களே, 400 பேரும் ஒரே பேர் சொல்றாங்க, ராஜாவே வாழ்க்கை, ராமோ கிலியாத்து நம்முடையது, நீ இப்போ வெற்றி நமதே, நாளை நமதே. விசாரிக்க அவனை வர சொல்லு, அவனை கூப்பிடுறான், யாரு மீகா திருக்கேசி, மிகாயா தானே, மிகாயா திருக்கேசி மைக்கா, அவர் வராரு, அவர் வந்து பார்த்தவனை நேரில் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டாரு, நாலு தினத்துல இதே நேரத்துல இஸ்ரவேலர்கள் மெய்ப்பிரணாமல் சிதறடிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் சொன்னல, இவன் சும்மா இருக்காது, இவன் வாய், ஏன்னா இவன் சாவ போறான்னு சொல்றான். மெய்ப்பிடலாம சிதறடிக்கப்படுகிறது, அவள் ஆடுகள் சிதறடிக்கப்படுறது பார்க்கிறேன். மறுபடியும் பிறந்ததுக்கான ஒரே ஒரு காரியம் பாருங்க, கர்த்தராகியேசு கிறிஸ்து அது இப்படி ஆதாமை படுக போட்டு நித்திரை பண்ண வர பண்ணி கர்த்தர் ஆதாம்ல இருந்து ஏவனை வெளியெடுத்தார். திருக்க சொல்றார் அதே மாதிரி இந்த இரண்டாவது ஆதாம் அவரையும் படுக வச்சு எங்க முன்னாள் நித்திரை பண்ணி ஆளுக்குள்ளாக இருந்து பரிசுத்தாக எடுத்தார். அதை எடுத்து மறுபடியும் இந்த உப பொருளாகிய பெந்தகோஸ்தான 120 பொருளுங்க இருக்குது, மண்பாண்டங்கள் 120 மண்பாண்டங்களுக்குள்ளாக ஊதினார். இன்னும் அது இருக்குது, கத்தர் மடிவாக உடஞ்சு போனதான் ஐக்கியத்தை ஒட்டு சேர்த்தார், ஒன்னா சேர்த்தார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சபையானது ஒன்றா இருக்கும் பொழுது, ஒரு குடும்பமானது ஒன்றா இருக்கிறத பார்க்கலாம் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடும்பத்தில் பிரச்சனைகளும் மலைகளும் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, ஏன் இது ஐக்கியம் இல்லை, காரணம் என்ன? தேவனோட வார்த்தையை ஒரு வார்த்தையை அவிசுவாசிக்கும் அந்த காரியம் நடக்குது. ஒரு மனுஷன் நிச்சயமாக தேவனோட கூட அந்த ஐக்கியத்தை கொண்டிருப்பானால் அவனும் மற்றவர்களோடு கொண்டிருக்கிற உறவு நல்லா இருக்கும், அவன் ஃபெலோஷிப் நல்லா இருக்கும், அவன் ஐக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஒற்றுமை இருக்கவே இருக்காரு. நிச்சயமாக நமக்கான தேவன் மறுமாக அதே ஏவாலை கொண்டிருப்பார். படிய இன்னொருத்தமாக தூக்கி போறது அந்த ஏவாள் கிடையாது, அந்த ஏவாள் விழுந்து போனால் இந்த ஏவாள் விழுந்து போவதே கிடையாது. என்ன சொல்ல போற அந்த ஏவாள் நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல போற அந்த ஏவாள், நான் தான் அந்த தப்பு உதாரணம் கொடுக்க ஒருத்தர் தான் இதை திருட்டான சிங்க ஓடிக்கார கிட்டது
பேர் கூட மறந்துட திருட்டா ஊழியக்கார ஒரே ஒரு அதிகாரம் பேர் இல்லப்பா பிலமோனா பிலமோன் தானே பிலமோன் நீ இந்த உனேசமை நீ வைத்துக் கொள்ள கூட உங்களுடைய ஊழியத்திற்கு அவன் பயனுடமா இருப்பான். அவன் ஏதோ தவறு செஞ்சான்ல, அவன் என்ன பண்ணானோ அதான் ஏத்து ஏமாள போடுவோம். எல்லாத்தையும் என் கணக்குல எழுது, நான் வந்து அதை திருப்பி கொடுத்துறேன். எல்லாத்தையும் ஏமாள போடு, நான் கொடுத்துறேன். அவன் உன் ஊழியத்துக்கு அவன் உதவியா இருப்பான். ஏன்னா அவன் கிறிஸ்து இயேசுனால் கட்டப்பட்டவன். அங்கே போ, அவன் சொல்றான், நான் சொன்னா நீ கண்டிப்பா அதிகாரத்தோட சொன்னா நீ செய்வே. ஆனா கிறிஸ்து இயேசு கட்டப்பட்டவன் போடு, அதிகாரத்தோட நான் சொல்ல வரவில்லை. அவன் அவன் என்னென்னலாம் பண்ணான், எல்லா தவறு செஞ்சாலும் திருடினாலும் சரி எது பண்ணாலும் சரி அது ஏன் மேல தூக்கி போடு, நான் அதை திருப்பி கொடுக்குறேன். மறுமாக தேவன் அதை ஏவாளை கொண்டிருந்தார். ஏவாள் காட்சியில வந்தான். ஆனா தெரியும் இல்லையா, அந்த பக்கம் சபையானது மறுபடியும் உடஞ்சு போச்சு, உடஞ்சு போய் கெட்டு போயிடுச்சு, நாசமாயிடுச்சு, பிரிஞ்சு போச்சு, எந்த ஒரு ஐக்கியம் எல்லாம் போயிடுச்சு, ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஐக்கியம் போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. கத்தர் அப்படியே விடவில்லை. ஆதி பெந்த பாச நாள்ல கத்தர் எதை கொடுத்தாரோ, எந்த சகோதர சங்கத்தை கொடுத்தாரோ, எந்த ஒற்றுமையை கொடுத்தாரோ, எந்த ஐக்கியத்தை கொடுத்தா ஃபெலோஷிப் கொடுத்தாரோ, அதை மறுநாள் திரும்பவும் அழைப்பேன் என்று எவ்வளவு திருகசி கத்தர் சொன்னார். அந்த நேரத்தை நாம் கொடுத்து சீவிக்கிறோம். அவன் சகலவற்றையும் திரும்ப அழைக்கிறதான நேரம் இது. அவன் ஆ பிரியமானவர்கள், படித்துக்கு இன்னொருத்த மேல போடாம ஒற்றுமை சொன்னோம். ஒருவேளை நான் அதுக்கு தனியா இருக்கேன்னு ஆண்டவரே உதவி செய்யும். அசிங்கத்தை எடுத்து போடு. கர்த்தரை பொழுது கேட்கும் பொழுது நம் படி ஏமாற தூக்கி போட போறோம். ஆண்டவரே மன்னி, செய்தது நான் தான், என் தவறை மன்னி. கர்த்தரை உதவி செய்வதாக கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். பிறக்கிறதான எல்லா முறை தவறி பிறக்கிறது எல்லா குழந்தைக்கும் காரணம் என்று சொல்கிறார். அவன் எல்லா பாவத்தையும் அவர் மேல கொட்டினார். யாரு இந்த ஏவாள் செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் அவர் மேல கொட்டினார். நமக்காக அவர் பாவமானார், உனக்காக அவர் பாவமானார், எனக்காக அவர் பாவமானார். அவன் அடிக்கப்பட போவது தானே ஆட்டுக்குட்டிக்கு, ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாய் அவர் கொண்டு போகப்பட்டார். எந்த ஒரு கரையும் அவர் இதுல இல்லை, எந்த ஒரு கருப்பு புள்ளி கூட அவர் வாழ்க்கையில கிடையாது. அவர் மேல யாரும் குற்றச்சாட்ட முடியாது. அவரு ஓப்பனா கேட்கிறாரு, என்கிட்ட என்ன தப்பு தான் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். ஒரு குறையும் அவர் இடத்துல கிடையாது, ஒரு தவறும் அவர் இடத்துல பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த பிலாத்தோட கண்டுபிடிச்சாங்க. அவர் இடத்துல எந்த ஒரு தவறு நான் காணேனே, எந்த ஒரு குறையுமே இல்லை.
சொன்னி அப்படியே ஏன் அவரை அறிஞ்சார் கை கழுவி நிச்சயமாக அவருக்கு எந்த குறையுமே இல்லை எந்த தவறுமே இல்லை அவர் நிரூபிஷ்டர் என்னது அவர் தான் இரண்டாவது ஆதாமன் படியெல்லாம் தவறு மேல போட்டுனாரு தவறு எல்லாம் தவறு மேல போட்டுனாரு கை தூக்கி காட்டல இவன் தான் பண்ணா அவதான் பண்ணா இவன் தான் பண்ணா அவன் செய்யறத சீக்கிரம் செய்ய சொன்னாரு யாரு யூதாஸ் செய்யற சீக்கிரம் செய்ய அவளே கை காட்டல பாருங்க லுக் அட் திஸ் அதே ஆவி அந்த ஸ்தேவன் மேல ஒரு டைம் வந்தது எல்லாம் கழுத்துக்கு அடிதான் மேல அது கூட அவன் ஒண்ணுமே பேசல அட முட்டி போட்டு மேல பார்த்து கத்துறான் ஜீவி என்ன சொல்வார்கள் குடும்பத்தில் ஏன் மனுஷால ஏத்துக்கொள்ள முடியல ஈகோயிசம் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால திருக்க சொன்னார் அவளுக்கு அவருமாக இந்த ஞானத்தை தேடி அவள் ஓட்டதுனால ஸ்மார்ட்டா இருக்கணும் நினைச்சதுனால அவர் அப்படி செஞ்சுட்டார் ஸ்மார்ட்டா இருக்கணும்ன்றது திருக்க சொல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படல சாமர்த்தியமா இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படல சாதுரியமா இருக்கிறதுக்காக அழைக்கப்படல எப்படிங்க அது சாத்தியமா எடுத்தாரே அவரு பேரு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தார் அவங்க எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு சாதாரண மனுஷன் மாதிரி தெரிஞ்சது நம்பி பேச மாதிரி தெரிஞ்சது இல்ல அந்த நேரத்துக்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார் கர்த்தர் அவருக்குள்ளாக வாசம் செய்ய பிரியமாயிருந்தார் நிரூபிச்சு காமிச்சார் சாமர்த்தியமா இருக்கிறத காட்டிலும் மசூர் உண்மாக ஒண்ணுமே இல்லை இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது அவன் ஞானம் எல்லாம் கிடையாது ரொம்ப பேதறிவன் அப்படின்னு சொல்றதே பரவாயில்ல தேவன வார்த்தை அமைதியை கீழ்ப்பிடிச்சிட்டு போயிடலாம் கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படியே கேட்டுட்டே போயிடலாம் கேட்கலாம் ஆண்டு வரேன் என்ன தாழ் பொருள் மாற்றம் ஆண்டு வரேன் சொல்லுதான அந்த இடத்தை எனக்கு தார் அந்த குடத்தை எனக்கு தார் எது நடந்தாலும் எது தவறு நடந்தாலும் இது என்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தைரியம் இருந்தா இது நான் தான் காரணம் என்னோட ஜபக்குறை தான் காரணம் என்னோட ஜீவியம் சரியில்லாதான் காரணம் என்னோட பேச்சு தான் இருந்ததுக்கு காரணம் நான் அப்படி செய்திருக்க கூடாது நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுறதா என்ன இருக்கிறதா இல்லைன்னா தேவனோட கூட இருக்கிற ஐக்கியமானது உடைக்கப்படுது என்று அர்த்தமாகும் வரவில்லை கர்த்தர் கெடுக்கும்படியாக வரவில்லை
கர்த்தர் கட்டுப்படியாக வருகிறார், கர்த்தர் எழுப்புபடியாக வருகிறார். ஒன்று சேர்க்கப்படியாக எந்த குடும்பமானது எழுந்து போறதோ, எந்த இசைமானது எழுந்து போறதோ, எந்த குடும்பத்தில் ஐக்கியமானது எழுந்து போறதோ, எந்த குடும்பத்தில் ஐக்கியமானது ஒழுந்து போறதோ, அந்த குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் அப்பேற்பட்ட குடும்பத்தை கொண்டிருப்பார். இடம்படி தெரியுமா, இந்த முதலாவது சமீ காலத்துல அந்த சமாதான சேகரித்து அவர் கொண்டு வந்ததுனால பிசாசு அந்த உள்ள புகழ முடியவில்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பச்சை கூட உள்ள போகுது. என்ன கட்டுச்சு? சமாதான சேகரித்து கண்டு போடுச்சு. என்ன கட்டு போடுச்சு? நான் அப்போலோவை சேர்ந்தவர், நான் பவுலை சேர்ந்தவர், நாம பேதுருவை சேர்ந்தவர்கள், நாங்கள் எபிரேயர்கள், நான் எபிரேய கிறிஸ்தவர்கள், நாங்கள் புரஜாதி கிறிஸ்தவர்கள். இவர்களை தங்களுக்காக தூய்மையை உண்டு போனாங்க. உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்ளோம் சாமர்த்தியத்தை அல்ல. நீ எங்களுக்காக வந்து ஜீவி மையா எங்களுடைய ஐக்கிய மாண்டவரே தேவி, அந்த ஒற்றுமையில இருக்கட்டும் கர்த்தாவே. ஐக்கியம் சகோதர சேகரித்து கொடுக்க முடியாத மகத்தான திருப்பி அனுப்பினேன். வார்த்தைகளை குறித்திரே முழு வார்த்தையை விசுவாசிக்க முடியாத அதுக்காக நடிச்சிருந்துக்கிறோம். தேவாயிரம் ஆண்டவரே எல்லா தடைகளும் நீக்கி போடும் கர்த்தாவே. எல்லா பிடிவாத குடத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரே. எல்லா தலைகளத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் நாங்கள் யார் ஆண்டவரே? நிச்சயமாக எங்கிட்ட தவறு உண்டு. அதிகம் பேசிவிட்டோம் ஆண்டவரே, தவறாய் பேசிவிட்டோம் கர்த்தாவே. அந்த ஏவாள் சொல்லவில்லை ஆண்டவரே. நாங்கள் சொல்லுகிறோம் தவறு எங்கிடத்துல இருக்கிறது ஐயா. நாங்கள் தவறு செய்தோம் கர்த்தாவே. தீர்மானம் என்னால் சொல்ல முடியுமா? கர்த்தரை சொல்ல முடியுமா? அந்த ஏவாள் தோற்று போனால் நாங்கள் அப்படி இருக்க போவதில்லை ஆண்டவரே. என்னிடத்திலே தவறு உண்டு. நான் தான் தவறு செய்தேன், நான் தவறு செய்தேன். எனக்கு உதவி செய்ய மாட்டவர். நான் ஏற்கனவே சொன்னேன், கடமையின் பாதையிலே தவறு செய்தாலும் கர்த்தர் தூக்கி எடுப்பவராய் இருக்கிறார். ஆனால் வழியை விட்டு விலகி போனவன் அவன் தான் எழுதி வர வேண்டும். சொல்லலாம் ஆண்டவரே, நான் தவறு ஆண்டவரே, என்னை மன்னி சொல்லலாமா? குடும்பத்தில் பிரச்சனைக்கான காரணம் நான் தான், சமையல பிரச்சனைக்கான காரணம் நான் தான், சமையல சுகமான இருக்க விரும்பவில்லை ஆண்டவர். செய்த ஒரு தவறு நிமித்தமாக முழு உலகம் பார்த்துக்கலாம் ஆனது. அவள் மாத்திரம் அப்பொழுது ஆண்டவனால் செய்தது தவறு ஆண்டு மன்னிப்பு என்று சொல்லியிருப்பார். ஆனால் வந்திருக்காது, மன்னிச்சிருப்பார். இன்றைக்கும் அது மாறுவதில்லை. தீர்மானம் இல்லை. இன்றைக்கு ஒரு மனுஷன் நான் செய்ய அவதான் செய்த அதான் காரணம் சொல்லுவோம். ஆனால்
இன்னும் பிரச்சனை அதிகமா தான் மாத்தி கொண்டிருக்கான் அவன், இன்னும் பிரச்சனை பெரிய கொண்டிருக்கான் அவன். கர்த்தர் உதவி செய்வாராக, நான் ஜெபிக்கிறேன். இரக்கத்தில் ஐசுவரப்படுவரே எங்கள் தேவனாய் கர்த்தாவே, இதோ வந்து மாலை பொழுதில் ஆண்டவரே ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், நல்ல கர்த்தரை ஒப்புக்கொள்கிறோம். நிச்சயமாகவே தேவி, எத்தனை முறை கர்த்தாவே எத்தனை பேர்களாக நாங்கள் படி போட்டுக் கொண்டு நாங்கள் சிரித்தோம், மற்றவர்கள் நாங்கள் குற்றச்சாட்டினோம். ஆனால் ஐயா நீர் அப்படி இல்லை, ஐயா நீர் இந்த பூமி மேலாக சீட்டு போது அப்படி இல்லையா ஐயா, நீ பிதாவை எடுத்த விதமாக இவர் தான் அப்படி பண்ணாங்க என்று நீ சொல்லவில்லை. அந்த ப்ராஸ்டிடியூட் வந்த பொழுது அவன் அப்படி செஞ்சாங்க நீ சொல்லவில்லை. அந்த பிழையை நீர் உண்மையாக எடுத்து போட்டி, அந்த தவறை உண்மையாக எடுத்து போட்டுக் கொண்டி கர்த்தாவே, நிச்சயமாக நாங்கள் தவறு செய்தோம். எங்களுக்குள் தவறு இல்லை என்று சொல்லுவோமானால், பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால், எங்களை நாங்களே வச்சிக்கிறவங்களாக இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிச்சயமாக குறைவுள்ள மக்கள் ஆண்டவரே, அநேக நேரங்கள் அநேக தவறான காரியங்கள் நாங்கள் பேசினோம் மற்றவர்கள் விரோதமாய். உனக்கு மகத்தான தருணம் கிடைத்த பொழுது ஆண்டவரனை யோவானை குறித்து மகத்தாக பேசினீரே, நீர் நிரூபிச்சு காண்பிக்கிறையா நீர் அந்த ஆதாம் என்று. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜீவித்த எங்களுக்கும் தாரம் ஆண்டவரே, எங்களுக்கு தருணம் கிடைக்கும் பொழுது மனுஷர்கள் குறித்து மகத்தாக பேசும்படி உதவி செய்கிறார். தவறான காரியத்தை எடுத்து போடும், குறைகளை நீக்கி போடும், ஒற்றுமையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் பிசாசத்துக்கு இடம் கொடுக்காத படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒற்றுமையா இருக்க கிருபாரம் உதவி செய்யும், வார்த்தையிலே ஐக்கியத்தை கொண்டிருக்க உதவி செய்கிறார்கள், ஐக்கியத்தை கொண்டிருக்க உதவி செய்யும். ஒரு மாதம் எங்களுக்கும் தேவனுக்கும் எடுக்கிறதான அநேக வாழ்ந்த உணர்ந்து போகாத படிக்கு கர்த்தரை உதவி செய்கிறார்கள். அதிகமாக அதிகமாக வாசிக்கும், அதிகமாக தியானிக்கும், கர்த்தர் கிருபை பாராட்டுவதாக. தேவன் நம்முடைய கர்த்தர் கூட ஒரு கர்த்தாவ நிச்சயமாக நீ எங்களோட பேசி விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களோட படிகளாக எடுத்துக்கொண்ட தேவனாய் கர்த்தாவ, எங்களோட பாவத்தெல்லாம் எடுத்துக்கொண்ட தேவனாய் கர்த்தாவ, மற்ற மேல் படிப்பாளர் படிய போடுகிறார் குணம் ஒருபோதே வராத படி தாழ்வுகளெல்லாம் எங்களை மாற்றும் ஐயா, எங்களை மாற்றும் ஐயா. கரைத்திரையாற்றி ஒருவர்களை